வணக்கம். ஒரு ஹீரோ அப்படின்னா யாருங்க அப்படின்னா, நம்ம கணக்குல யார் தெரியறாங்கன்னா, ஒரு 50 பேரை அடிக்கிறவன், ஒரு பொம்பளை பிள்ளைய மரத்துக்கு பின்னாடி துரத்தி துரத்தி காதலிக்கிறவன், இவன் தான் ஹீரோ அப்படின்னு சினிமா சொல்லுது. ஆனா உண்மையான ஹீரோ யார் அப்படின்னா, யாரெல்லாம் மக்களுக்காக பாடுபடுறாங்களோ, யாரெல்லாம் மக்கள் வாழ்க்கையில ஒளியேற்றி வைக்கிறாங்களோ, அவங்களதான் ஹீரோ அப்படின்னு சமுதாயம் சொல்லுது. அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஹீரோ யாரு அப்படின்னா, அண்ணல் காந்தியடிகள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவரு மரத்துக்கு பின்னாடி டூயட் பாடல, அவரு 50-100 பேர் அடிக்கல, அவர் கையில கத்தி இல்ல, அருவாள் இல்ல, அதே மாதிரி துப்பாக்கி இல்ல, இருந்ததெல்லாம் ஒரே ஒரு கம்பு. அது எதிரிகளை விரட்டுறதுக்கான ஆயுதம் இல்ல, தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்கு நடந்து போறதுக்கான ஆயுதம். இத்தனைக்கு அவர் பேண்ட் சட்டை கூட போட்டது இல்ல, ஒரு கோவலத்தை கட்டிக்கிட்டு வெள்ளையர்களை விரட்டினாரு, இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஆளா இருந்தாரு. அதனாலதான் அவர் இன்னைக்கும் தேசப்பிதா அப்படின்னு போற்றப்படுறாரு. அப்ப உண்மையான ஹீரோ யார் அப்படின்னா, மக்களுக்காக முதல்ல குரல் கொடுக்கிறவங்க. அப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல சினிமாக்காரங்க குரல் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா, அதிகபட்சமான பேர் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் மட்டும் குரல் கொடுத்துருக்காரு. யார் அப்படின்னா, இயக்குனர் அமீர். எந்த பிரச்சனை தொடர்பா அப்படின்னா, சமீபத்துல டிடி பொதிகை தொலைக்காட்சி, இப்ப பொதிகைன்னு சொல்லக்கூடாது அதுக்கு பேரு, அதுக்கு பேர் இப்ப டிடி தமிழ் அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே பொதிகை அப்படின்னு இருந்துச்சு, இதை மாத்தினாங்க டிடி தமிழ் அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லா மாநிலங்கள்லயும் அந்தந்த மாநிலத்த பேர் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப பொதிகை அப்படிங்கிறது என்ன, சமஸ்கிருதமா இல்ல ஹிந்தியா அப்படின்னு நடுவண் அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் சொல்லவே இல்லை, மாத்திட்டாங்க. அப்பவும் நம்ம பேசாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட விளைவு தான் இன்னைக்கு ஆளுநர் ஆர் என் ரவி இந்த டிடி தமிழ், அதாவது டிடி பொதிகை இல்ல, டிடி பொதிகை இல்ல தமிழ், அதுல இந்தி கொண்டாட்டத்துக்கு கலந்துக்க போறாரு. இந்தி கொண்டாட்டம் தமிழ்நாட்டுல தமிழ் பேச இந்தி பேசாத மக்கள் இருக்கிறத எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரியல. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழ் தாய் வாழ்த்துல வரக்கூடிய தெக்கனமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் அப்படிங்கிற வரிய அந்த குழந்தைங்க விட்டுட்டு பாடுறாங்க. ஒரு சில பேரு அந்த குழந்தைங்க மேல குறை சொல்றாங்க, குழந்தைங்க கண்டிப்பா அப்படி மாத்தி எல்லாம் பாட மாட்டாங்க. இது பாட வச்சிருக்காங்க அவங்கள, இது பிரச்சனையான உடனே ஆளுநர் ஆர் என் ரவி பேக் அடிக்கிறாரு. கவிப்பெற வைரமுத்து ரொம்ப காட்டமா சொல்லியிருந்தாரு, இது தப்பு, இது வந்து தேவையில்லாத செயல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. நம்முடைய முதலமைச்சர் வந்து ரொம்ப கோபத்தோட சொல்லியிருந்தாரு. பல அரசியல்வாதிகள் இது தொடர்பாக பேசியிருக்காங்க, பாஜக தவிர பாஜக மட்டும்தான் தப்ப கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆளுநர் ஆர் என் ரவி பேக் அடிச்சவர் பின்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, ரேசிஸ்ட் அப்படிங்கிறாரு. யார் இதை பத்தி பேசுறவங்க எல்லாம் ரேசிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கூடுதலவே அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சமஸ்கிருதத்தை இங்கே அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சமஸ்கிருதம் பேசுறவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி, ஏன் தமிழ்நாட்டில் யாரும் சமஸ்கிருதம் பேசுற, அவங்கள்ட்ட பேசுறோம், ஆனா அதை விட்டுட்டு தமிழை அழிக்கிறதுக்கு நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு நடுவுல இயக்குனர் அமீர் ரொம்ப அழகா சொல்லியிருந்தார், வந்தேரிகளே வெளியேறுங்கன்னு சொல்லியிருந்தார். ஏன் வந்தேரிகளை வெளியேறுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படின்னா, அவரு ஆளுநரை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கவரு, அவரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வரியில சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. இவர் மட்டும் சம்பளம் இல்ல, ஒரு ஆளுநர் மாளிகைக்கான செலவு அப்படிங்கிறது ஒரு மாசத்துக்கு பல லட்சம் ரூபாய் செலவாகுது, பல கோடி ரூபாய் செலவாகுது. இவ்வளவு செலவும் ஆளுநர் மாளிகை கொடுக்கிறது யார் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய உழைக்கிற மக்களுடைய வரிப்பணம். இங்க தமிழ் மக்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் வாங்கிட்டு தமிழை திட்டுறது, தமிழை தூக்கி விட்டு அடிக்கிறது, இப்படி எல்லாம் பேசுறது ஒரு பக்கம் ஆளுநருக்கு சரியா அப்படின்னு ரொம்ப கோபமா காட்டமாவே அமீர் கேட்டிருந்தாரு. இத்தனைக்கும் அமீரை பொறுத்த வரைக்கும் 1000 கோடி சொத்து இல்ல, பல படங்கள்ல நடிக்கல, ஆனா ஒரு தமிழன் அப்படிங்கிற ஒரு உணர்வோட அமீர் கேட்டிருக்காரு. சரி, இதுக்கு நடுவில் அண்ணன் சீமான் அவரு கொஞ்சம் நகைச்சுவை இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவரை தன்னை ஒரு கட்சி தலைவர் நினைக்கிறாரா, இல்ல அரசியல் இருக்கக்கூடிய நகைச்சுவை கதாபாத்திரம் தன்னை நினைக்கிறாரா, இல்ல இந்த விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் மூல குழம்பி போயிருக்காரா அப்படின்னு தெரியல. ஏன்னா அண்ணன் திடீர் திடீர் எதை பேசுறாரு எதை பேசல அப்படின்னு அவருக்கே தெரியாத போல இருக்கு. போற போக்குல நான் ஆட்சிக்கு வந்தா தமிழ் தாய் வாழ்த்தை எடுத்தது அப்படின்றாரு. அப்ப என்னன்னா, இந்தி தாய் வாழ்த்து வைப்பீங்களா, இல்ல சமஸ்கிருத தாய் வாழ்த்து வைப்பீங்களா அப்படின்னு அவற்றை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. போற போக்குல இலங்கையில இனப்படுகொலை நடந்தப்ப நீங்க பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கருத்தே சொல்லலையா, 2009 அழித்தொழிப்பு முழுமையா நடந்துச்சு. அந்த அழித்தொழிப்பு முழுமையா நடக்கையில அண்ணன் சீமான் பெரிய ஆள் ஆயிட்டாரு. அண்ணன் சீமான் ஏன் துப்பாக்கி எடுத்துட்டு போகல அப்படிங்கிற கேள்வி இதுக்குள்ள இருக்கு. இன்னும் அழிப்புங்கிறது எங்களுக்கெல்லாம் எல்லாம் இருக்க, எல்லாருக்கும் வந்து என்ன சந்தோஷமா இருந்தாங்க மக்களை கொன்று குவிக்கிறப்ப, அது உலக நாடுகளுடைய சதி, அங்க இருக்கக்கூடிய ஒரு நாட்டுடைய பிரச்சனை, ஒரு மாநிலம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்விதான் இதுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அதை விட்டுட்டு அதை கொண்டு வந்துட்டு இதை சப்போர்ட்டா பேசுறாரு. இப்ப பேச வேண்டியது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏன் தெக்கரமும் அதிர்ச்சிறந்த திராவிட நல் திருநாடும் அப்படிங்கிறது.
அப்ப இதுக்கு பதில் சொல்றதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவையில்லாம அங்க உள்ளதை போய் எழுத்துக்கிட்டு வர்றாரு. அப்புறம் வந்து ஏன் நான் எடுத்துருவேங்கிறதுக்கு அவர் சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, திராவிடங்கள் திருநாடு திராவிடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. மூல அண்ணனுக்கு குழம்பு இருக்கு அப்படிங்கிறது இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர் ஏற்கனவே பெரியார பத்தி மேடைகள்ல நிறைய பேசி இருக்கக்கூடியவர், தமிழ்நாடு முற்போக்கெழுத்தாளர் கழக சங்கத்துடைய மேடையில, திராவிட அமைப்புகளுடைய மேடையில பேசிட்டு இருக்கக்கூடியவர். இப்ப அதுக்கு எதிராக பேசிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன், திராவிடம் எங்க இருக்கு அப்படின்னா அவருக்கு இன்னும் அறகுறையா படிச்சிருக்கணும், இல்ல தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு அடிச்சுட்டு போகணும். திராவிடம் அப்படிங்கிறது என்னங்க, ஏற்கனவே இருந்த மொத்த தமிழுங்க, இந்தியா முழுக்க தமிழ் பேசினாங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு பல மொழிகள் குறிப்பா தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு எல்லாமே தமிழ்ல இருந்து பிரிஞ்சது. ஏன் பிரிஞ்சது அப்படிங்கிற காரணம் இருக்குல்ல, சமஸ்கிருதம் கலந்த ரேசியோ வச்சுதான் ஒரு பகுதி மலையாளமாகவும் ஒரு பகுதி கன்னடமாகவும் ஒரு பகுதி தெலுங்காகவும் ஒரு பகுதி துளுவாகவும் பிரிஞ்சிருக்கு. அப்ப அவங்க எல்லாம் யாரு, ஒருதாய் மக்கள் இல்லையா, அவங்களை என்ன சொல்லுவீங்க நீங்க? இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில இவரு நான் ஆள்றேன் அப்படிங்கிறாரு, ஆண்டுட்டு போகணும் யார் வேணாலும் ஆளலாம், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்படி தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்குது. அதாவது ஒரு விபத்து நடந்திருக்குங்க, ஒரு விபத்து நடந்துச்சு அப்படின்னா அந்த விபத்து நடந்தவனை போய் ஒரு சில பேர் தூக்குவான், ஒரு சில பேர் கால் பண்ணுவான், ஒரு சில பேர் தூக்கிட்டு ஓடுவான். ஆனா ஒரு சில பேர் இருக்கான் கண்டுக்காமையே போவான், கண்டுக்காமே போவான், திரும்ப வருவான், இன்னும் ஒரு சில பேர் பேசுவான், இவங்களுக்கெல்லாம் இதாண்டா வேணும், இவன் அடிபட்ட வரைக்கும் ஜரியும்பான். அந்த மாதிரி தான் சீமான் பேசுறது இருக்கு. ஒரு பிரச்சனை ஆளுநர் ரவியே வந்து பம்மிக்கிட்டு இருக்கப்ப இவருக்கு என்ன பிரச்சனை? இப்ப தமிழ் தாய் வாழ்த்து எடுத்துருவேன் அப்படிங்கிறதுக்கு தைரியம் கொடுத்துருக்கிறது எது அப்படின்னா, நாலு பேர் கைதட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இவர் வந்து சொல்றாரு. அது தமிழ் தாய் வாழ்த்தை எடுத்துட்டு என்ன வைப்பாரு, அவர் ஆட்சிக்கு வரட்டும் பார்ப்போம், அது வேற. ஏன்னா அவரை இப்ப பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறது விஜய். விஜய் பயமுறுத்தல்ல விஜய திட்ட முடியாம, அந்த ஊர்ல சொல்லுவாங்க அவர்ல மோத முடியாம செவர்ல மோதனானா அப்படின்னு. விஜய திட்ட முடியாம எதுக்கு வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் இல்லாம பல விஷயங்களை பேசணும் அப்படின்னா, அண்ணன் இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்காரு அப்படின்னா, அவர் பேசுறது முழுக்க ஒரு கட்சியினுடைய அந்த தலைமை கழக பேச்சாளர்ம்பாங்க, அதே மாதிரிதான் பேசுறாரு. ஒரு கட்சிக்கான தலைவருக்கான எந்த இதுவும் இல்ல, நிருபர்களுக்கு ஏ தம்பி நான் சொல்றதை போடுவியாடா நீ அப்படிங்கிறாரு. தம்பி அப்படிங்கிறது எங்க வேற, தனிப்பகட்ட வகையில நிருபர்னா அவர் நிருபர், நீங்க அரசியல்வாதி அப்படி பேசுறதுக்கான அந்த விஷயத்தை கூட இல்ல, இப்படி பேசுன நெருக்கம் அப்படின்னு நினைப்பாரு போல இருக்கு இவர். இப்படி இன்னொருத்தர் இருக்காரு நடிகர் விஜய், அவர் இப்ப மாநாடு நடத்துறதுக்கான ஏற்பாட்டில் இருக்காரு, தீவிரமான ஏற்பாடு. மழை வரல அப்படின்னா மாநாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அவரு இவ்வளவு ஒரு பிரச்சனை நடந்திருக்குங்க, வாயே திறக்கல, இந்த புளி தின்ன புத்திரன் அப்படின்பாய். ஒருத்தர் புளி சாப்பிட்டான் அப்படின்னா பெரும்பாலும் பேச மாட்டானா, இவர் புளியை தின்னாரா எதை தின்னாரா அப்படின்னு தெரியல. ஏதாவது அறிக்கைன்னா விடுறாரு, அறிக்கைனா அந்த மாதிரி அறிக்கை இல்லை, பண்டிகை வாழ்த்து அப்படின்னா பட்டு பட்டுன்னு விட்டுறாரு. ஆனா இவ்வளவு ஒரு பிரச்சனை நடந்திருக்குங்க, ஒரு தமிழ்தாய் வாழ்த்த அதுல ரெண்டு வரியை விட்டுட்டு ரொம்ப அழகா பாடியிருக்காங்க, அதுல இப்ப டிடி மன்னிப்பு கேட்டிருக்கு. ஆனா இதுல ஒரு வார்த்தை எதுக்கு விட்டீங்க அப்படின்னு ஒரு கண்டன அறிக்கை கூட ஆனா விடல. ஆனா நான் ஆட்சிக்கு வரப்போறேன் அப்படிங்கிற வகையில ரொம்ப தெளிவா இருக்க அவர். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பேசாம இவ்வளவு விஷயங்களை பண்றாரு விஜயா தான் இருக்கும். என்னங்க இது படிச்சிருக்கு இல்லையா, புஷியானது சொல்லியிருக்க மாட்டாரா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு உடனே நீங்க அறிக்கை கூட விட வேண்டாமே. இன்னைக்கு எக்ஸ் தளத்துல ஒரு வரியை போட்டா மக்களுக்கு தொடர்பு விவாதிப்பாங்களே, ஏன் நீங்க விவாதிக்கல அப்படின்னா என்ன, ஒன்றிய அரசு பார்த்து பயப்படுறதா, அவரே பம்புறாரு நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? இப்ப விஜய் வந்துட்டு என்ன பண்ண போறாருன்னா, இதெல்லாம் எதுவுமே பேசாம அவர் ஆட்சியை பிடிக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கிளம்புறாரு. அண்ணன் ஆட்சிக்கு வந்தா தமிழ் தாய் வாழ்த்தே இருக்காது அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறாரு. கூடுதலா அண்ணன் சீமான் என்ன பேசுறாரு அப்படின்னா, என் கலைஞர் மட்டும் வரி எடுத்தது சரியா அப்படிங்கிறாரு. என்ன ஒரு அறவேக்காட்டுத்தனமான பேச்சு, கலைஞர் வந்து வரி எடுத்தாருன்னா எதுக்கு எடுத்தாரு? ஆரியம் போல் வழக்கொழிந்து ஒளியா உன் சீரழமை திறம்பு இருந்துன்னு இருக்கு. அப்ப ஆரியம் அப்படிங்கிற மொழி பல மொழிகளை ஈன்றது, அந்த மொழி பல மொழிகள் இருக்கு. ஆரியம் அப்படிங்கிற சமஸ்கிருதத்தை காணாம போச்சு, அது ஈன்ற ஹிந்தி உள்பட இருக்கு, அந்த மொழி காணாம போச்சு அப்படின்னு கலைஞர் சொல்லல, மனோன்மணி சுந்தரம் பிள்ளை சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னது ஒருவேளை எல்லாரும் பாடும்போது மத்தவங்க மனசு புண்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரியை எடுக்கிறாரு கலைஞர். ஆனா எல்லார் மனசும் புண்படுறது மாதிரி இந்த வரியை எடுத்திருக்காங்க டிடியில, அது குறிப்பா வந்து ஆளுநர் போயிருக்க இடத்துல. ரெண்டையும் ஒப்பிட்டு பேசுறது இருக்குல்ல, இது எவ்வளவு மோசமான செயல், நல்லது செஞ்சவனும் நல்லவன் கெட்டது செஞ்சவனும் நல்லவனே அப்படிங்கிறது. உங்களுக்கு பிடிச்சா ஒரு பேச்சு, பிடிக்கலாம் ஒரு பேச்சு. நம்ம விஜய் ஒரு பக்கம் எந்த பேச்சும் கிடையாது, பக்கத்து இருக்கிட்ட பேசுவாரா பேசாம இருப்பாரா அப்படின்னு தெரியல. இந்த ஒரு சில பேர் பேசி கெடுத்துருவான், ஒரு சில பேர் பேசாம கெடுத்துருவான். இந்த வால்டர் வெற்றிவேல் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், அதுல விஜய் இவர் சத்யராஜ் தம்பி அவர் தர இருப்பார், எதுவுமே பேச மாட்டார்.
அவரு கவுண்ட் பண்ணி கேட்பாரு அவர்கிட்ட, இது எத்தனை அப்படின்னு கேட்பாரு. அவர் பேசாம இருப்பாரு, இது எத்தனை அப்படின்னு கேட்பாரு, பேசாம இருப்பாரு. இது எத்தனை அப்படின்னு கேட்பாரு, பேசாம இருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டே எது கேட்டாலும் பேச மாட்டேங்கிறியே, 30 மாதிரி இருந்தா போதாதாடா, நாடு நல்லா இருக்குமேடா, என்னடா நீ பேசியே கிடக்குற, அவன் பேசாம, நீ பேசாம கிடக்குறான், அவன் பேசியே கிடக்குறான் அப்படிம்பாரு கவுண்ட் பண்ணி. இதைத்தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் பேசி ஆளுநருக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய சீமான், இன்னொரு பக்கம் பேசாம ஆளுநருக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய விஜய். ஆனா தைரியமா கேட்டிருக்காரு இயக்குனர் அமீர், வந்தீர்களை வெளியேறுங்கள் அப்படின்னு. ஏன்னா இது சூடு சொருடா இருக்கக்கூடிய எல்லாம் தமிழை சேர்ந்த எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில இந்த மாதிரி விஷயங்களை ஏற்கனவே டிடி பொதிகையை டிடி தமிழ்னு மாத்திரப்ப நம்ம கேட்டிருந்தோம் அப்படின்னா பயப்பட்டு இருப்பாங்க. ஆனா அப்படி இல்லாம பண்றது என்ன அப்படின்னா, ஒன்றியத்துல நம்ம தானே இருக்க பாத்துக்கோ அப்படிங்கிறது. எது எப்படியா இருந்தாலும் ஒரு இனத்துக்கான பிரச்சனை வரும்போது கண்டிப்பா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கறதா யதார்த்தம். அந்த வகையில இந்த 3 பேர்ல இன்னைக்கு கதாநாயகனா தெரியறவரு அமீர், பார்ப்போம். நன்றி, வணக்கம்.